ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 5. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். ஆகஸ்ட் 5, 1882 ஸ்ரீராமகிருஷ்ணர் வித்யாசாகரை சென்று சந்தித்தார். அன்று அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற உரையாடல். இதுவரை வித்யை அவித்யை பற்றி வித்யாசாகருடன் பேசிக்கொண்டிருந்த குருதேவர் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார். வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம். அது மாயையை கடந்தது. இந்த உலகில் வித்யா மாயை அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன. காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. உண்மை உள்ளது, உண்மை அற்றதும் உள்ளது. நல்லது உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்பு உடையவை. உண்மை உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆபத்தில்லை. விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். அப்படியென்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான். இவையெல்லாம் உயிர்களுக்கே. பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷம் இருக்கிறது. பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேருவதில்லை. பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. நாக்கால் தீண்டப்பட்டு விட்டன. வாயால் சொல்லப்பட்டு விட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பது இதுவரை யாராலும் சொல்லப்படவில்லை. வித்யாசாகர் நண்பர்களிடம், ஆ, இது ஒரு அற்புத கருத்து. இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், ஒருவருக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்யையை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்மஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா, பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார். பிரம்மத்தை அறிந்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே, அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கி செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள். பிரம்மம் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான்? சுகதேவர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சி போனால் 8-10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள். அவ்வளவுதான். ஆனால் வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளதே, அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்துவிட்டு வந்தான். அவனிடம் ஒருவன், கடல் எப்படி இருந்தது என்று கேட்டான். மற்றவன் வாயை ஆவென்று திறந்து, ஆ, அதை என்னவென்று சொல்வேன், அப்பப்பா, எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்வான்.
பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பவை இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. சுகர் முதலான மகா முனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை. சமாதி நிலையில் பிரம்ம ஞானம் ஏற்படுகிறது, பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கிக் கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. எல்லோரும் சிரித்தனர். கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. அதனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டதே, யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? ஒரு பக்தர் கேட்டார், சமாதியில் பிரம்மஞானத்தை அடைந்த மனிதனால் பேச முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சங்கராச்சாரியார் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்தியை நான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம். வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டை போட்டால் மீண்டும் உஸ் என்ற சத்தம் எழும். பூரி பொறிந்து பக்குவமானதும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், பேசுகிறான். தேனி பூவில் உட்காராதவரை ரீங்காரம் எடுகிறது. பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகி விடுகிறது. தேனை குடித்த விரையில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது. குடத்தை குளத்திற்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும்போது பக் பக் என்று சத்தம் வரும். குடம் நிறைந்தால் சத்தம் நின்று விடுகிறது. எல்லோரும் சிரித்தனர். ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும். ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட பிரம்மஞானம் கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள்! அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பியிருக்கிறான். அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் சோகம், நானே அவன் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை, இதில் நானே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல. யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ, அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம். ஞானி இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். படிகள் ஒவ்வொன்றாக கடந்து மாடியை அடைவது போன்றது இது. ஆனால் விஞ்ஞானி அவருடன் பேசுகிறான், மேலும் சிலவற்றை காண்கிறான். செங்கல், சுண்ணாம்பு, காரை போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான். இதுவல்ல இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராசரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். நிர்குணமே சகுணமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். மாடியிலேயே நீண்ட நேரம் தங்க முடியாது, கீழே வந்தேயாக வேண்டும். சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அதே பிரம்மம்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பதை காண்கிறார்கள். சரி கமா பாதா நீ
நீயில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் உணர்வு நீங்குவதில்லை. அவரே நான், அவரே உயிர்கள், உலகம் எல்லாம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம். ஞானியின் பாதையும் பாதைதான். ஞானமும் பக்தியும் கலந்ததும் பாதைதான். பக்தி நிறையும் பாதைதான். ஞானயோகமும் உண்மை, பக்தி நிறையும் உண்மை. எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். அவர் எவ்வளவு காலம் நான் உணர்வை நம்முள் வைத்திருக்கிறாரோ அதுவரை பக்தி நெறிதான் சுலபமானது. பிரம்மம் மேருமலையைப் போல் அசைவற்றது, செயலற்றது என்று காண்கிறான் விஞ்ஞானி. இந்த உலகம் இறைவனின் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய மூன்று குணங்களால் உருவாகியுள்ளது. ஆனால் அவர் இவற்றுடன் சம்பந்தப்படாதவராக இருக்கிறார். யார் பிரம்மமாக இருக்கிறாரோ அவரே பகவானாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். குணங்களை கடந்தவரான அவரே 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பகவானாகவும் இருக்கிறார். உயிர்கள், உலகங்கள், மனம், புத்தி, பக்தி, வைராக்கியம், ஞானம் இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யங்கள். சிரித்தபடியே, வீடு வாசல் இல்லாத பிரபு, ஒருவேளை அவன் எல்லாவற்றையும் விற்றிருக்கலாம். ஒரு பிரபுவா? எல்லோரும் சிரித்தனர். இறைவன் 6 ஐஸ்வர்யங்கள் உடையவர். இவை இல்லாவிட்டால் யார் அவரை மதிப்பார்கள்? அனைவரும் சிரித்தனர். இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். என்னென்ன பொருட்கள்! சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், எத்தனை வகையான உயிரினங்கள், பெரியவை சிறியவை, நல்லவை கெட்டவை, சிலரிடம் அதிக சக்தி, சிலரிடம் குறைந்த சக்தி. வித்யாசாகர் கேட்டார், சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியையும் கடவுள் தருகிறாரா என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். எறும்பு வரை எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனைக் கண்டே ஓடுகிறான். அது எப்படி? சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் இல்லை என்றால் உங்களை ஏன் எல்லோரும் மதிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன? உங்களிடம் பிறரை விட அதிக படிப்பும் கருணையும் உள்ளன. அதனால்தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள், பார்க்க வருகிறார்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? வித்யாசாகர் புன்னகைத்தார். வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம், ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. வேறு எதுவும் இல்லை. கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா, கீதா என்று 10 தடவை சொன்னால் தாகி, தாகி, அதாவது தியாகி, தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தான் ஆனாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுக்களையும் உதற வேண்டும். சைத்தன்ய தேவர் தென்னாட்டிற்கு யாத்திரை சென்றிருந்த போது ஒரு நாள் ஒருவன் கீதை படித்துக் கொண்டிருப்பதை கண்டார். சற்று தூரத்தில் மற்றொருவன் கீதையை கேட்டபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. சைத்தன்யர் அவனது அருகே சென்று, இதெல்லாம் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன், சுவாமி, இந்த சுலோகம் அது இது என்பதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை என்றான். பின் ஏன் அழுகிறாய் என்று சைத்தன்யர் கேட்டார். அதற்கு அவன், அர்ஜுனனின் தேர் தெரிகிறது, அதன் முன்னால் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதைக் கண்டு அழுகிறேன் என்று கூறினான். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதி நிலையில் அது போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது.
சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரச மரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே அது முளைவிட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைகிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். மாடு ஹம்பா ஹம்பா, நான் நான் என்று கத்துகிறது. அதனால்தானே அத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகிறது. ஏரில் பூட்டப்படுகிறது, மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறது. கிளடானதும் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. அதன் தோலிலிருந்து செருப்புகள் செய்யப்படுகின்றன, மேளங்கள் செய்யப்படுகின்றன. அப்போது அடி அடி என்று அடி வாங்குகிறது. இதிலாவது அதன் துன்பங்களில் ஓய்ந்தனவா என்றால் இல்லை. அதன் நரம்பிலிருந்து நான் செய்யப்படுகிறது. அந்த நானிலிருந்து பஞ்சடிக்கின்ற வில் தயாராகிறது. பஞ்சடிக்கும்போது நான் என்ற சத்தம் எழுவதில்லை. துகி துகி, நீ நீ என்றே சத்தம் வருகிறது. நீ நீ என்று சொல்கின்ற நிலைக்கு வந்த பிறகுதான் விடுதலை. ஹே பிரபு, நான் அடிமை, நீ எஜமான். நான் பிள்ளை, நீ அன்னை. ஒரு சமயம் ராமர் அனுமனிடம், நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபு, நான் உணர்வு இருக்கும்போது நீ பூரணன், நான் அம்சம். நீ எஜமான், நான் சேவகன் என்று காண்கிறேன். உண்மை ஞானம் வரும்போது நீ ஏ நான், நானே நீ என்று காண்கிறேன் என்று கூறினார். எஜமான் சேவகன் பாவனையே நல்லது. இந்த நான் என்பது போவதாக இல்லை. எனவே அந்த போக்கிரி அடிமை நான் என்று இருக்கட்டுமே. நான் எனது இவை இரண்டும் அஞ்ஞானம். என் வீடு, என் செல்வம், என் படிப்பு இவையெல்லாம் என் சொத்து. இத்தகைய மனப்போக்கு அஞ்ஞானத்திலிருந்து வருகிறது. பகவானே, நீயே இந்த உலகத்தை படைத்தவன். வீடு, வாசல், மனைவி, மக்கள், வேலையாட்கள், நண்பர்கள் சகலமும் உன்னுடையவை. இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது. மரணத்தை பற்றி சிந்தித்து வர வேண்டும். மரணத்திற்கு பிறகு எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளை செய்வதற்காக வந்திருக்கிறோம். பணக்காரனுக்கு தோட்டம் உள்ளது. யாராவது அதை பார்க்க வந்தால் தோட்டக்காரன் அவர்களிடம், இது எங்கள் தோட்டம், இது எங்கள் குளம் என்றெல்லாம் சொல்கிறான். ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் ஒரு தகர டப்பாவை கூட எடுத்து செல்ல முடியாது. காவலாளியின் துணையுடன் ரகசியமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அனைவரும் சிரித்தனர். கடவுள் இரண்டு தருணங்களில் சிரிக்கிறார். நோயாளியின் தாயிடம் வைத்தியன், அம்மா பயம் எதற்கு, நான் உங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறேன் என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார். எப்படி, என்ன இது, இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன், இந்த வைத்தியனோ பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார். அனைத்தையும் நடத்துபவர் அந்த இறைவன் என்பதை மறந்து தன்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்று வைத்தியன் நினைத்து கொள்கிறான். மேலும் இரண்டு சகோதரர்கள் கயிறு பிடித்து நிலத்தை பிரித்து, இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்று கூறும்போதும் கடவுள் சிரிக்கிறார். இந்த அண்ட சராசரமே என்னுடையது. ஆனால் இவர்களோ இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்கிறார்களே என்று என்னை சிரித்துக் கொள்கிறார். இறைவனை பகுத்தறிவினால் அறிய முடியுமா என்ன? அவருக்கு அடிமையாகி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரை கூப்பிடு. சிரித்தபடி வித்யாசாகரிடம், உங்கள் பாவனை என்ன என்று கேட்டார். அதற்கு வித்யாசாகர், தனிமையாக ஒரு நாள் அதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டு, கல்வி கேள்விகளினால் பகுத்தறிந்து இறைவனை அறிய முடியாது. இதனை கூறிவிட்டு குருதேவர் பக்தி பரவசத்தில் மூழ்கியவாறு பாடத் தொடங்கினார்.
அன்பே உருவாம் அன்னை காளியை, அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. பார்த்தீர்களா, சக்தியாம் அவள் தன் உதரம் தனிலே, அணு முதல் அண்டம் வரை நிறைந்துடுமே. இன்னும் பாருங்கள், ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்று உள்ளதே. புலமையினால் அவளை அடைய முடியாது. நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும். நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். ஒருவனுக்கு இலங்கையிலிருந்து கடலை கடக்க வேண்டியிருந்தது. அவனிடம் விபீஷணர், இதோ பார், இந்த பொருளை உன் ஆடை நுனியில் முடிந்து வைத்துக்கொள். கடலை பத்திரமாக தாண்டி விடுவாய். கடலின் மீது உன்னால் நடந்தே செல்ல முடியும். ஆனால் அதை பிரித்து பார்க்காதே. பார்த்தால் அந்த கணமே கடலில் மூழ்கி விடுவாய் என்றார். அந்த மனிதனும் கடல் மீது நன்றாக நடக்க தொடங்கினான். நம்பிக்கைக்கு அவ்வளவு ஆற்றல். கொஞ்ச தூரம் சென்றபோது அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. விபீஷணர் அப்படி என்ன பொருள் கொடுத்திருக்கிறார்? இதை கொண்டு நீரின் மீது இவ்வளவு எளிதாக நடக்க முடிகிறதே. உடனே முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே ராம் என்று எழுதிய ஓர் ஓலை இருந்தது. அதை கண்டதும், ஓ, இவ்வளவுதானா என்று நினைத்தான். அவ்வளவுதான், உடனே கடலில் மூழ்கிவிட்டான். அனுமனுக்கு ராமநாமத்தில் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வலிமையால்தான் கடலையே அவர் தாண்டினார். ஆனால் ராமனுக்கோ பாலம் கட்டித்தான் கடக்க வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகாபாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இப்படி கூறிவிட்டு குருதேவர் ஒரு பக்தனின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தவராக நம்பிக்கையின் மகிமையை பற்றி பாடலானார். தேவி, உன் பெயரை துர்கா ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் என்று அந்த பாடலை பாடினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து பேசலானார். நம்பிக்கையும் பக்தியும். பக்தியால் இறைவனை மிக எளிதில் அடையலாம். அவர் பாவனையால் அடையப்படுபவர். இப்படி கூறிக்கொண்டே குருதேவர் மறுபடியும் பாடத் தொடங்கினார். இறையல்பை அறிந்திடவா ஏங்குகிறாய் என் நெஞ்சே, இருட்டறையில் தடுமாறும் கிருக்கனைப் போல் ஆனாய் நீ. பக்தி பரவசத்தில் கிடைக்கின்ற பகவானை அக்தின்றே அறிவாயோ, அறியாத மட நெஞ்சே. இல்லையென்றே ஆராய்ந்தால் எவ்வாறு அவன் கிடைப்பான்? உள்ளானென்று நீ உருகினால் அவன் ஓடியே வருவான். வேதங்கள் தரிசனங்கள் விளங்காறு தரிசனங்கள் காதங்கள் ஓடி கடுகி மிக தேடிடினும் உண்மையிலே நிச்சயமாய் ஒரு பயனும் கிடையாது. பாடிக்கொண்டிருக்கும் போதே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கூப்பிய கரங்கள், நிமிர்ந்த நிலையில் அசையாத உடல், இமைக்காத கண்கள், கால்களை தொங்கவிட்டு கொண்டு மேற்கு திசையை பார்த்தபடி பெஞ்சின் மீது அமர்ந்திருந்தார். எல்லோரும் மிகுந்த வியப்போடு அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். வித்யாசாகரும் பேச்சற்று இமை கொட்டாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தார். குருதேவர் சாதாரண நிலைக்கு திரும்பினார். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சிரித்து கொண்டே மறுபடியும் பேச ஆரம்பித்தார். பரவச பக்தி என்றால் இறைவனை நேசிப்பது என்பது பொருள். யார் பிரம்மமோ அவரையே தேவி என்று அழைக்கிறோம். ராம்பிரசாதர் மனதிடம் சொல்கிறார், சூசகங்கள் கொண்டே அவனை நீ யாரென்று உணர்ந்திடுவாய். வேதத்தில் யார் பிரம்மம் என்று கூறப்படுகிறாரோ அவரையே தாம் தேவி என்று அழைப்பதை புரிந்து கொள்ளுமாறு கூறினார். நிர்குணமானவரே சகுணமாகவும் உள்ளார். யார் பிரம்மமோ அவரே சக்தி. செயலற்றதாக தோன்றும்போது அவரை பிரம்மம் என்கிறோம். படைத்து காத்து அழிக்கும் செயல்களை புரிவதாக தோன்றும்போது ஆதியா சக்தி என்கிறோம், காளி என்கிறோம். நெருப்பும் அதன் சூடும் போல் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. நெருப்பு என்றவுடன் சூட்டை புரிந்து கொள்கிறோம். சூடு என்றால் நெருப்பை நினைத்து கொள்கிறோம். ஒன்றை ஒப்புக்கொண்டால் மற்றொன்றையும் ஒப்புக்கொண்டதாகிவிடுகிறது. பிரம்மத்தையே அன்னை என்று அழைக்கிறோம். அன்னை ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தவள் அல்லவா?
இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். பாவனை, பக்தி, அன்பு, நம்பிக்கை. மற்றொரு பாட்டை கேளுங்கள். எத்துணை பாவனை அத்துணை பக்தி, எத்துணை பக்தி அத்துணை லாபம். இதய நம்பிக்கை எதற்குமே வேறாம், சதமென காளி தாயின் பதங்களாம். அமுத கடலில் அகமும் ஆழ்ந்திடில் பூஜையும் ஹோமமும் யாகமும் யஜ்ஞமும் தேசம் தனிலே தேவையே இல்லை. மனம் இறைவனில் லயித்து விட வேண்டும். அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். அவர் அமுத கடல் அல்லவா? அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலையை அடைகிறான். இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். அது உண்மையல்ல. ஏனென்றால் அவர் அமுத கடல். வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணமில்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. பூஜை, ஹோமம், யாகம், யஜ்ஞம் எதிலும் பயனில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. காற்று இல்லாத போது விசிறி தேவை. தென்றல் வீச தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? வித்யாசாகரிடம், நீங்கள் செய்பவை எல்லாம் நல்ல காரியங்கள். நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்து கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பெற்றின் போது தொல்லைகள் ஏற்படக்கூடாதே என்றுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையாகிறது. உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் யாரோ, தாய் தந்தையர் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் யாரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணையை வைத்தவர் யாரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனதில் பக்தியை வைத்தவர் யாரோ அவரே செய்கிறார். ஆசைகளின்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்கிறான். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. ஒருமுறை தெரிந்துவிட்டால் எல்லா வேலைகளும் குறைந்துவிடும். மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை பார்த்து கொள்வதும் அதை கொஞ்சுவதும் குலவுவதும் தான் அவளுடைய வேலை. வீட்டு வேலை எதையும் மாமியார் அவளுக்கு கொடுப்பதில்லை. எல்லோரும் சிரித்தனர். இன்னும் முன்னேறி செல்லுங்கள். ஒரு விறகு வெட்டி கொண்டு வர காட்டிற்கு சென்றான். பிரம்மச்சாரி ஒருவர் அவனிடம் முன்னேறி செல் என்று கூறினார். முன்னேறி சென்ற அவனுக்கு சந்தன மரம் கிடைத்தது. சில நாட்கள் கழிந்தன. முன்னேறி செல்லுமாறுதானே கூறினார், சந்தன மரத்துடன் நின்றுவிட சொல்லவில்லையே என்று நினைத்த விறகு வெட்டி மேலும் முன்னேறி சென்று பார்த்தான். வெள்ளி சுரங்கத்தை கண்டான். சில நாட்கள் கழிந்தது. மேலும் முன்னால் சென்று பார்த்தான். தங்க சுரங்கத்தை கண்டான். அதற்கு பிறகு வைரம், மாணிக்கம் எல்லாம் கிடைத்தன. அவன் பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டான். பற்றின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும். படிப்படியாக அவரது அருளால் அவரது காட்சியையும் பெறலாம். இறைவனை காண முடியும். அவருடன் பேச முடியும். நான் இப்போது எப்படி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதுபோல் அவருடன் பேச முடியும். திகைப்புடன் அனைவரும் மௌனமாக இருந்தனர். எந்த பேச்சுமின்றி ஆடாமல் அசையாமல் அனைவரும் இந்த அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். கலைமகளே குருதேவரின் நாவில் தோன்றி வித்யாசாகரை முன்வைத்து உலக மக்களின் நன்மைக்காக பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. இரவாகிவிட்டது. 9 மணி. குருதேவர் இன்னும் சிறிது நேரத்தில் விடை பெறுவதாக இருந்தார்.
ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே வித்யாசாகரிடம், நான் எதையும் சொல்லியிருக்க தேவையில்லை. நான் கூறியவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவைதான், ஆனால் உங்கள் நினைவில் இல்லை. எல்லோரும் சிரித்தனர். வருணதேவனின் கருவூலத்தில் எவ்வளவோ ரத்தினங்கள் உண்டு, ஆனால் வருணனுக்கு நினைவில் இல்லை. வித்யாசாகர் சிரித்து கொண்டே, நீங்கள் வேண்டுமானால் அப்படி கூறலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார், ஆமாம், பல பணக்காரர்களுக்கு தங்கள் வேலைக்காரர்களின் பெயர் கூட தெரிவதில்லை. எல்லோரும் சிரித்தனர். வீட்டில் எங்கே என்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் மகிழ்ந்தனர். அனைவரும் மௌனமாக இருந்தனர். குருதேவர் மறுபடியும் வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, ஒருமுறை தோட்டத்தை பார்ப்பதற்கு வாருங்களேன். ராசமணியின் தோட்டம் மிக அழகான இடம். நிச்சயமாக வருகிறேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் வராமல் இருப்பேனா என்றார் வித்யாசாகர். அதற்கு பதிலாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்னை காணவா? சீச்சி. என்ன, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? எனக்கு புரிய வையுங்கள் என்றார் வித்யாசாகர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே, நாங்கள் சின்னஞ்சிறு படகுகள். எல்லோரும் சிரித்தனர். ஓடையிலும் ஆற்றிலும் செல்லலாம், பெரிய நதியிலும் செல்லலாம், ஆனால் நீங்களோ கப்பல். வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டால்? எல்லோரும் சிரித்தனர். குருதேவரும் சிரித்தார். வித்யாசாகர் சிரித்த முகத்தோடு மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, ஆனால் இப்போது கப்பல்களும் வர முடியும் என்றார். வித்யாசாகர் சிரித்து கொண்டே, ஆமாம் ஆமாம், இது மழைக்காலம் அல்லவா? எல்லோரும் சிரித்தனர். மா தனக்குள், ஆம், புதியதோர் அன்பு மழை, புதிய காதலின் போது மானம் அவமானம் எதுவும் இருக்காதுதானே என்று நினைத்து கொண்டார். குருதேவர் பக்தர்களுடன் புறப்படலானார். வித்யாசாகர் தம் சுற்றத்தாருடன் எழுந்து நின்றார். அவர்கள் அவரை வண்டியில் அனுப்பி வைப்பார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார்? மூல மந்திரத்தை ஜபிக்கிறார். ஜபித்தவாறே பரவச நிலையை அடைந்து விட்டார். நிபந்தனையின்றி அருள் வழங்கும் கருணை கடல் அவர். புறப்படுவதற்கு முன் சான்றோரான வித்யாசாகரின் ஆன்மீக மேன்மைக்காக தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார் போலும். ஒரு பக்தரின் கையை பிடித்து கொண்டு குருதேவர் படிக்கட்டு வழியாக இறங்க ஆரம்பித்தார். வித்யாசாகர் கையில் விளக்கேந்தி உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வழிகாட்டிக்கொண்டு முன்னே சென்றார். தேய்பிறை ஆறாம் நாள். இன்னும் நிலவு உதிக்கவில்லை. இருள் சூழ்ந்திருந்த தோட்டத்தின் வழியாக விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் எல்லோரும் வாசலை நோக்கி நடந்து சென்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் வாசலை அடைந்தார். அங்கே ஒரு அழகான காட்சியைக் கண்டு அனைவரும் அப்படியே நின்றனர். 36-37 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். வங்க நாட்டு உடை தரித்திருந்தார். தாடி வைத்திருந்தார். சீக்கியரை போன்ற தலைப்பாகை, சட்டை முதலியவற்றை அணிந்திருந்தார். கால் உறையும் அணிந்திருந்தார். மேல் துண்டு எதுவும் இல்லை. குருதேவரை கண்டவுடன் அவரது திருவடிகளில் நெடுஞ்சான் கடையாக வீழ்ந்து வணங்கினார். அவர் எழுந்ததும் குருதேவர் அவரிடம், ஓ பலராம், நீங்களா இந்த இரவில் என்று கேட்டார். பலராம் சிரித்து கொண்டே, நான் வந்து நீண்ட நேரமாகிவிட்டது, இங்கேயே நின்று கொண்டிருந்தேன் என்றார். ஏன் உள்ளே வரவில்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். அதற்கு பலராம் கூறினார், எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நடுவிலே வந்து இடையூறு செய்வதா? இவ்வாறு கூறிவிட்டு பலராம் சிரித்தார். குருதேவர் பக்தர்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டார். வித்யாசாகர் மாவிடம் தாழ்ந்த குரலில், வாடகை கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு மா, வேண்டாம், ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது என்றார். வித்யாசாகரும் பிறரும் குருதேவரை வணங்கினர். வண்டி தட்சிணேஸ்வர காளி கோவிலை நோக்கி செல்ல தொடங்கியது. வண்டி செல்வதை பார்த்தபடி அனைவரும் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த மகாபுருஷர் யார்? இறைவனை இவ்வளவு நேசிக்கிறார், பக்தர்களுடைய வீடு தேடி செல்கிறார்.
இறைவனை நேசிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று கூறுகிறார். இந்த மகாபுருஷர் யார் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ